ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு வேறு லெவல் சலுகை இம்மாத இறுதியில் விரைவில் அறிவிப்பு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் ஒரு முக்கியமான அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மூன்று சதவீதம் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படி விரைவில் ஐம்பது சதவீதத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நாற்பத்தி ஆறு சதவீதம் வழங்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களின் மற்றொரு சலுகையும் அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதுதான் வீட்டு வாடகைப்படி வீட்டு வாடகைப்படி உயர்வு தொடர்பான விதிகளை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கடைசியாக வீட்டு வாடகைப்படி திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டியவுடன் வீட்டு வாடகைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டது தற்போது வீட்டு வாடகைப்படி இருபத்தி ஏழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் ஒம்பது சதவீதம் என்ற அளவில் உள்ளது விரைவில் இந்த சலுகை ஐம்பது சதவீதத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீட்டு வாடகைப்படியில் அடுத்த திருத்தம் மூன்று சதவீதமாக இருக்கும் என்ற பேச்சு பரவலாக உள்ளது வீட்டு வாடகைப்படி தற்போது இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து திருத்தத்திற்கு பிறகு முப்பது சதவீதமாக உயரும் அதாவது அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை அடைந்தவுடன் வீட்டு வாடகைப்படி முப்பது சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் பத்து சதவீதமாக மாறும் எக்ஸ் ஒய் மற்றும் ஜட் வகை நகரங்களின்படி வீட்டு வாடகைப்படி வகைகள் உள்ளன எக்ஸ் பிரிவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஹச்சாரியே கிடைக்கும் இது அகவிலைப்படி ஐம்பது சதவீதம் என்றால் முப்பது சதவீதமாக உயர்ந்துவிடும் அதே சமயம் ஒய் பிரிவினருக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயரும் ஜட்பிரிவில் உள்ளவர்களுக்கு ஒம்பது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிக்கும் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எக்ஸ் வகையின் கீழ் வருகின்றன இந்த நகரங்களில் பணியமர்த்தப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஹச்ஆர்ஏ வழங்கப்படும் ஆனால் இது ஒய் பிரிவு நகரங்களில் பதினெட்டு சதவீதமாகவும் பிரிவில் ஒம்பது சதவீதமாகவும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்